நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக தலைவரான மு க ஸ்டாலின் அந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையை இன்று மார்ச் 13 பிற்பகலில் வெளியிட்டார். அந்த அறிக்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. அதில் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் எனவும் அறிவிப்பும் இடம்பெற்றும் உள்ளது. மேலும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சில முக்கியமான அம்சங்கள் இவை. ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தப்படும், பெட்ரோல் ரூபாய் 5, டீசல் 4 குறைக்கப்படும், லிட்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும், கொரோனா பாதிப்பிலிருந்து மக்கள் மீண்டும் வருவரை சொத்து வரி உயர்த்தப்படாது, சட்டப்பேரவை நிகழ்வு நேரலையில் டிவியில் ஒளிபரப்பப்படும், இந்து ஆலயங்களை சீரமைக்க 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, தேவாலயங்களை சீரமைக்க 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும், தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும், பத்திரிகையாளர்களுக்கு தனி ஆணையம் அமைக்கப்படும், கலைஞர் உணவகம் அமைக்கப்படும், மகளிர் பேறுகால உதவித்தொகையாக 24000ஆக உயர்வு, மகளிர் பேறுகால விடுமுறையானது 12 மாதமாக உயர்த்தப்படும், பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை, மீனவர்களுக்கு 2 லட்சத்தில் வீடு அமைக்கப்படும், பள்ளிகளில் காலையில் மாணவர்களுக்கு பால் வழங்கப்படும், உள்ளூர் டவுன் பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம், கூட்டுறவு நகைக்கடன் 5 பவுன் வரை தள்ளுபடி, மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி, பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்களில் தீர்வு, வடலூரில் வள்ளலார் பெயரில் சர்வதேச மையம் அமைக்கப்படும், திமுக தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற தனி அமைச்சகம், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், தனியார் நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீடு, 200 தடுப்பணைகள் அமைக்கப்படும், நகரங்களில் ஆட்சேபம் இல்லாத இடங்களில் வீடு பட்டா, நடைபாதை வாசிகளுக்கு இரவு நேர காப்பகங்கள் திறக்கப்படும், சிறு குறு விவசாயிகளின் மின் மோட்டார் வாங்க 10000 ரூபாய் மானியம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும், சைபர் காவல்துறையங்கள் காவல் நிலையங்கள் செயல்படுத்தப்படும், மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள், பொங்கல் விழா மாபெரும் பண்பாட்டு விழாவாக கொண்டாடப்படும், பெண்கள் இடஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்படும், ரேஷன் கடைகளில் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும், உளுந்தம்பருப்பு மீண்டும் வழங்கப்படும், மலைக்கோயில்கள் அனைத்திலும் ரோப்கார் வசதி ஏற்படுத்தப்படும், இந்து ஆலயங்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் சீரமைக்கப்படும், அனைத்து ஜாதியினருக்கும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தின்படி பணி நியமனம், சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு ஊழியர்களாக நியமனம் செய்யப்படுவார்கள், அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும், நெல் குண்டாலுக்கு 1க்கு 2500 ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படும், புதிய நீர்வள அமைச்சகம் உருவாக்கப்படும், நீட் தேர்வை ரத்து செய்ய முதல் பேரவை கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள், அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு திட்டம், இது போன்ற பல அதிரடியான திட்டங்களை வந்து திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.